1/11/2024 சனி வக்ர நிவர்த்தியாகக்கூடிய இந்த நேர கட்டத்தில் நீங்கள் திருச்செந்தூர் சென்று ஒரு தடவை முருகப்பெருமானை வணங்கி கடலில் தீர்த்தம் அடிட்டு நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எள்ளு வைத்து படைப்பதும் அல்லது கருப்பு துணி கருப்பு வஸ்திரங்களை வச்சு படைப்பதும் இது கூடுதல் சிறப்புங்க. காதலர்களுக்கு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கருத்து வேறுபாட்டினால முரண்பாடாக இருந்தவங்க மனசு விட்டு பேசி அதை தீர்த்துக்குவீங்க. இப்போ கூடிய சீக்கிரம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி எடுப்பீங்க. திருமண காலத்தாமத திருமணம் நடக்கிறவங்களுக்குலாம் திருமண கைகூடி வரக்கூடிய அமைப்பு உண்டு. அது போக பேங்க் பேலன்ஸு. நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். பொதுவாக நம்ம சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, குரு வக்கர பெயர்ச்சி, சனி வக்கர பெயர்ச்சி, இந்த மாதிரி பெரிய நிகழ்வுகளை பார்த்துருப்போம். இதற்கு பலாபலன்களையும் கொடுத்துருக்குறேன். ஆனால் முதன் முதலாக யாருமே அறியாத நம்ம சேனலில் மட்டுமா சனி வக்கர பெயர்ச்சி நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம். சனி வக்கர பெயர்ச்சி நடைமுறையில் இருந்து 1/11/2024 வக்கர நிவர்த்தி ஆகிறார். வக்கர நிவர்த்திக்கெல்லாம் என்ன சார் பலன் சொல்கிறீங்க? வக்கர பெயர்ச்சிக்கு சரி, வக்கர நிவர்த்திக்கு என்ன? அதுதான் ஏற்கனவே சனி திருப்பி இருக்கக்கூடிய இடத்துக்கு தானே போகிறார் அப்படிங்கன்னு எல்லோரும் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு உண்டு. இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, வக்கரம்னா பின்னோக்கி போகிறதல், வக்கரம்னா கோபம் கொள்ளுதல், இப்படி ரெண்டு அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் வக்ரம் அப்படின்னா தன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அடுத்த வீட்டுக்கு அல்லது அடுத்த கட்டத்துக்கு செல்வது வக்ரம் என்பது நம்ம அறிவோம். ஆனால் சமீப காலமாக சனி பகவான் தன்னுடைய அடுத்த வீட்டுக்கு சென்றாலும் கூட சில நட்சத்திரங்களினுடைய காலில் இருந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு வரார். இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, ஒரு பெண் தன் தாய் வீட்டுக்கு சென்று வந்தாலோ அல்லது தன்னுடைய வாகனமாகப்பட்டது சர்வீஸுக்கு போயிட்டு வந்தாலோ அல்லது தன்னுடைய கணவராகப்பட்டவர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு போயிட்டு திருப்பி நம்ம இல்லம் வரும் பொழுது எப்படி ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் கிடைக்குமோ, எப்படி ஒரு சில விஷயங்களில் நமக்கு ஒத்து வராத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பட்டபடுதே தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இன்னுமே பக்குவமாக நடந்துக்குவேன் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துதோ, அதே மாதிரி இந்த சனி வக்ர நிவர்த்தி இந்த 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலனை கொடுக்குங்கிற சிறப்பு பதிவு சிறப்பு நிகழ்ச்சி தான் இது. ஏற்கனவே சனி பகவான் தன்னுடைய பெயர்ச்சி காலகட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன பலனை கொடுப்பாரோ அதுதானே கொடுக்க போகிறாரு. இதில் இவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு நீங்கள் சந்தேகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியை தள்ளிவிடாமல் சற்று கூடுதல் கவனமாக பாருங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க சனி பகவான், இது முடிக்க எல்லோரும் சனி பகவான்னா பயத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்கள் உங்கள் இந்த நிகழ்ச்சி மூலயமாக சனி பகவானும் இவ்வளோ நல்லவரா அப்படின்னு சொல்லக்கூடியதும் உங்கள் ராசியிலே இவ்வளோ நல்லது நடக்கப் போகுதா அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியும் கிட்டுவதற்கு சனி பகவானை வணங்கி இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலான பலனை பார்ப்போம். பாருங்கள், மீன ராசி சனி வக்ர நிவர்த்தி பலன்களில் எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டு எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மையை மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் மாற்றி கொள்ளுங்க. அதுபோக உங்களுடைய ஆண்கள் உங்களுடைய தொழில் துறையில் தேக்க நிலை தயக்க நிலை மாதிரி நல்ல அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுங்க. இந்த சனி வக்ர நிவர்த்தி பலனில் பெண்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருந்தால் மீண்டும் அந்த மாதிரி பாதிப்புக்கு போகாமல் அந்த நோய் நொடிகளிலிருந்து விமோச்சனம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டம் என்பதை நினைவில் கொள்ளுங்க. 1/11/2024 சனி வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய இந்த நேர கட்டத்தில் நீங்கள் திருச்செந்தூர் சென்று ஒரு தடவை முருகப்பெருமானை வணங்கி கடலில் தீர்த்தம் அடிட்டு நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எள்ளு வைத்து படைப்பதும் அல்லது கருப்பு துணி கருப்பு வஸ்திரங்களை வச்சு படைப்பதும் இது கூடுதல் சிறப்புங்க. மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் தொழில் துறையில் கிட்ட போய் அப்படியே முடங்கி போய் நிற்கிது சார்னு சொல்கிறவங்கலாம் நான் சொன்ன இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது தொழில் துறையில் அபிவிருத்தியும் சிறப்பும் பெறும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதை பெரும்பாலும் புதன்கிழமை சனிக்கிழமை வேலையில் திருச்செந்தூர் சென்று கடலில் நீராடுவதும் திருச்செந்தூர் சென்று இந்த முருகப்பெருமானை வணங்குறதும் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் கொடுக்குறதும் இந்த மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு யோக பலனை கொடுக்கும். அதே போல் வாடகை வரலைன்னு சொல்கிறவங்க, வாடகைக்கு ஆள் கிடைக்கலன்னு சொல்கிறவங்க, தண்ணியில் நிலத்தில் போர் போடணும்னு சொல்கிறவங்க, உறவினருடைய வருகையினால் அவஸ்தப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க, இப்படி பல்வேறு விஷயங்களில் பாதிப்பில் இருக்கிற அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் எல்லா விதத்துலேயும் சனி வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் யோக பலத்தையும் வெற்றியையும் கொடுப்பார். வெற்றியை கொடுக்க இருக்கிறாருனா என்ன தயக்கம்? நம்ம கூடுதலாக உழைக்க வேண்டியது நம்மளுடைய நேரங்காலம், கூடுதலாக உழைப்பை கூட்டிக்கங்க. சனி வக்ர நிவர்த்தி பலனில் மீனராசிக்கு அபிவிருத்தி கொடுக்கும். இங்கே பிரதானமாக செய்ய வேண்டியது என்னென்னா, கோயிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பெக்கர்னு சொல்லக்கூடிய இந்த பிச்சை எடுப்பவர்களுக்கு ஒரு ஜமுக்காலம் கொடுக்கக்கூடிய சிறப்பாக இருக்கும்.
அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி 1, 3, 7, 9 என்ற எண்ணிக்கையில் இருக்கிறவங்களுக்கு ஜமுக்காலமும் ஒரு மிட்டாயும் வச்சு அல்லது ஒரு இனிப்பு வாங்கி வச்சு இந்த மீனராசியில் இருக்கிறவங்க செய்துட்டு வரும் பொழுது சனி பகவான் ஆலயத்துக்கு வெளியில் இருக்கக்கூடியவருக்கா நீ செஞ்ச நீ அவ்வளோ நல்லவனா அவ்வளோ இருக்கிறா நல்லவனா உனக்கு நான் நல்லதே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கெடுபலனை நீக்கி சுபபலனை கூட்டி நன்மை பயந்து உங்களுக்கு துணையாக இருந்து பல்வேறு விஷயத்தில் காரியத்தை சித்தமாக்கி வெற்றி வகையை கூட்டி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதே போல் பழைய அணிகலன்களை மாற்றாதீங்க. புதுசாக வாங்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா கூட பழசெல்லாம் விலை போகாதுங்க, அதனால் அதை தூக்கி வச்சுருங்க. தேவையில்லாமல் ஷாப்பிங்கு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி இதில் ஈடுபடாமல் இருப்பது நன்மை பயக்குங்க. காதலர்களுக்கு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கருத்து வேறுபாட்டினால முரண்பாடாக இருந்தவங்க மனசு விட்டு பேசி அதை தீர்த்துக்குவீங்க. கூடிய சீக்கிரம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி எடுப்பீங்க. திருமண காலத்தாமத திருமணம் நடக்கிறவங்களுக்கு தான் திருமண கைகூடி வரக்கூடிய அமைப்பு உண்டு. அதுபோக பேங்க் பேலன்ஸு நெடுநாளாக அடகு திருப்ப முடியலன்னு சொல்கிறவங்க அல்லது அடகு கடைக்கு நான் சும்மா இருந்தேன் அத்தியாவசிய பொருளுக்கு போய் வச்சுக்கிட்டேன் மூழ்க போதுன்னு சொல்லி என்ன மிரட்டுறாங்க சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஒரு பேச்சுவார்த்தை மூலிமா தீர்வு கிடச்சி ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்களால் முடிஞ்சதை கட்டி அந்த நகையை திருப்பக்கூடிய அமைப்பு. அதே போல் இந்த பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு ஆயுள் காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவான் நல்லது ஒரு அமைப்பை கொடுக்கப்பான் மீனராசிக்கு. இவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த மீனராசியில் சனி வக்ர நிவர்த்தி பலனில் ஆனந்தமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. கூடுதலாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா அநாத ஆசிரமத்துக்கு செய்துட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு வஸ்திர தானம் வாங்கி கொடுங்க. அந்த துண்டு போர்வை இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் செய்யும் பொழுது கூடுதலாக உங்களுக்கு விசேஷமான பலன்கள் கிடைக்கும். தொழில்துறையில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கு தொழில்துறையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு பிரதானமாகவும் திங்கக்கிழமை அல்லது புதன்கிழமை சனிக்கிழமை பெரும்பாலும் திங்கள் புதன்கிழமை வேலையில் மீனராசிக்காரர்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட கூட்டிட்டு சனீஸ்வரனுக்கு போய் 18 நெய் தீபம் அல்லது 18 எள்ளு தீபம் அல்லது 18 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னா சிறப்பு பெறும். அதனோட கூடுதலாக சனி பகவானுக்குன்னு வாங்கிட்டு போன ஒரு தீப்பெட்டியை கூட எடுத்துகிட்டு வராமல் முறையாக உங்களிடம் வணங்கிட்டு எக்ஸ்ட்ரா தீப்பெட்டியோ எக்ஸ்ட்ரா திருநீரோ எண்ணெயோ இருந்தால் கோயிலே கொடுத்து விட்டு வருவது. தொடர்ந்து நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி இந்த பரிகார விஷயங்களை செய்யும் பொழுது மீனராசிக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் முற்றிலும் நீங்கி சனி வக்கர பெயர்ச்சிங்கிறக்கூடிய காலகட்டத்தில் கூட அபிவிருத்தியும் வெற்றியும் காரிய சித்தியும் தைரியத்தையும் கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு நான் சொன்ன விஷயத்தை பயன்படுத்துங்க. சாதகமாக உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் அமைக்கிறதுக்கு சனி பகவானே துணை இருப்பார் என்பதை மறந்துடாதீங்க.